ரொம்ப பசிக்குது, எல்லாத்தையும் கொடுங்க ஐயா. யா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுதுயா. இதுக்குதான் யா குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமா அமல்படுத்தணும்னு சொல்றது. யா யா ஏதாச்சும் குடி. ரெண்டு வாய் சாப்பிடலாம்னு வந்து உட்கார்ந்தா தனிய மாதிரி வந்து நிக்குது பாரு. எங்க போய் தொலைஞ்சிட்டான் தெரியலையா. போன்னு சொல்றா சனியனை பேசாம போய் தொலைய, திங்க விட மாட்டேங்கிறியா. சனியன நில்லுமா. பசியில கேக்குறதா குடு சார். வக்காலத்து வாங்க வந்துட்டிய, நீ என்ன நடபாதை வைக்கலா? இந்த நாட்டுல தர்ம நடபாதையில தான் அலையுதுன்னா நானும் நடபாதை வைக்கலாம். பாவம் ஏதாவது குடு சார். யார அறிவு கிட்டவனா இருக்கான்? வெள்ளிக்கிழமை விளக்கு வச்ச நேரம் யாராவது கொடுப்பாங்களா? இதுவே ஓன் குழந்தையா இருந்தா இந்த சாஸ்திரம் பாப்பியா? ஏதாவது குடு சார். என்ன ரொம்ப அதிகமா பேசுற? அரைஞ்சு பல்லகலாம் பேச வேணாண்டியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள், ஒரு நாளும் திருப்தியா சாப்பிடுமே. இப்ப மட்டும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆயிடுச்சா, கத்தி முனைவ சாஸ்திரம் கூட சாகுதுடா. இதைய எடுத்த தெரியுமா? உன்ன மாதிரி மனுஷங்க கூட இதயம் இரும்பா இருக்கிறனாலதான், இரும்ப இரும்பால தான் அடிக்கணும், அதுக்காகத்தான் எடுத்தேன். அவர் பாட்டுக்கு பாடிட்டு போயிட்டாரு, ஓடி விளையாடு பாப்பான்னு. நாட்டுல எத்தனை பாப்பாக்கு நடக்கவே முடியாம இருக்கு. இந்த நாளை மறக்க மாட்டிய, மறந்துருவியா? ஆஹா, எதுக்கு ஞாபகம் இருக்கட்டும். ராஜாங்கம் 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 ராஜாங்கம்
நீயாமா, நான் யாரோ நினைச்சிட்டேன். நீ எங்களை யாரோ நினைச்சிட்டே எங்களுக்கு தெரியும். என்னமா காலங்காத்தால இந்த தீய குடி மாறிட போகுது. என்ன உனக்கு இது நியாயமா இருக்கா? எதை சொல்ற? சுடுகாட்டுல கட்டிலு, டீ கடையில துணிமணி, ஏதோ எங்ககிட்ட பேருக்கு பழக்கம். ஆமா ஆமா. என்ன நீ திருந்தவே மாட்டியா? என்ன தப்பு பண்ணிட்டேன் திருந்துறதுக்கு? சும்மா மாசத்துல 20 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வரியே, எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? ஆமா, நான் ஒருத்தன் தான் ஜெயிலுக்கு போறேன். தங்கச்சி, அங்க விவசாயிகள் வர்றாங்க, தொழிலாளிங்க வர்றாங்க, வாத்தியாருங்க வர்றாங்க, என்ஜிஓவாம அவங்க கூட வர்றாங்க. போன தடவை நான் போயிருந்தப்ப போலீஸே கொண்டாந்து பூட்டிட்டாங்க. என்னன்னு கேட்டா ஸ்ட்ரைக் பண்ணாங்களா? எங்க வச்சேன் தீக்குச்சி? தங்கச்சி, ஜெயிலுங்கிறது ரயில் மாதிரி, அங்க இல்லாத கொடுமைக்கு திருடுற ஏழையும் வர்றான், கள்ள கடத்தல மாட்ட பணக்காரன் வர்றான். கிளாஸ் தான் வேற. ஆமா, நீங்க உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு அந்த மோட்டார் சைக்கிள் கார வந்து எங்களை மிரட்டுறான். மோட்டார் சைக்கிள் காரனா? அதான் சோமு. என்ன சொன்னா? நீ இருக்கிற இடத்த சொல்லணுமா, இல்லாட்டி என்னையும் தாத்தாவையும் போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவானோ? வேண்டாம். என்ன ஒண்ணு இல்லமா, நீ தாளம் போட்டா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். நீ வீட்டுக்கு போமா, நான் வக்கீல் சார பாத்து வரேன். பாத்துன. என்னப்பா? என்ன சார், என்ன இந்த பக்கம்? இந்த ஏரியால ராஜாங்கன்னு ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு, அவர்கிட்ட பொங்கல் எல்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஏண்டா கிண்டலா பண்ற? ராத்திரி எவ்வளவு பெரிய மனுஷன அடிச்சுட்டு ஓடி வந்திருக்க சார். ஒரு சின்ன பிள்ளை பிச்சை எடுத்துக்க அவன் அடிச்சா சார், அது மட்டும் நியாயமா? அத பத்தி உனக்கு இல்லடா. என்ன சார், ஒரு அக்கிரமம் நடக்கிறப்ப மனுஷனோட இதை துடிக்கணும் சார். அது பல பேருக்கு துடிக்காதுன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவ அதை ஆட்டோமேட்டிக்கா துடிக்க வச்சிருக்கான். இந்த துடிப்பு இருக்கிற வரைக்கும் தான் சார் மனுஷன் நின்னுட்டா போனா. நீ எப்படிப்பட்ட ஆள் அடிச்சுட்டு வந்திருக்க தெரியுமா? அவருக்கு ஆபீசரை தெரியும், எம்எல்ஏவை தெரியும், மந்திரியை கூட தெரியுமே. மனிதாபிமானத்தை தவிர எல்லாம் தெரியும். பெரிய இடத்து கேசு, விட மாட்டீங்க. நானே வரலாம் தான் இருந்தேன். வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். நாங்களும் வரோம், கொடுத்துட்டு போவோம். உங்களை வச்சுட்டு கொடுத்தா நல்லா இருக்காது சார். ரொம்ப டயர்டா இருப்பீங்க, வாங்க ஒரு டீ அடிச்சு போவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. அட வா சார். Ah!
வேண்டா, நான் இல்லாத சமயம் வீட்டுல போய் மறக்கியாமே, இனிமேல் வீட்டு பக்கம் போன தொலைச்சிருவேன். சார் போலாமா? இரப்பா, டீ வாங்கி கொடுத்த, குடிக்க வேண்டாமா? குடி சார். என்னப்பா எவ்வளவு ஆச்சு? ஒரு ரூபா 30 பைசா. போலாம் சார், வாப்பா போலாம் வாங்க. பட்டை காலத்து நல்ல சர்ச் பண்ணி பாரு. ஒரே பீடி பயமா இருக்கு சார். பீடி பைக்கு வச்சிருக்கிய? 10 பெட்டி சில்லற. சரி சரி, மார்க்ஸ் பாரு. உங்களுக்கு தெரியாத மார்க்கா சார்? மனப்பாடா இருக்குமே. எத்தனையோ பேரு வரான், எத்தனையோ பேரு போறான், இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? சரியா பாரு சார். பின்னாடி ரெண்டு இருக்கு சார். முன்னாடி வயிற்று மேல ஒரு மச்சம் இருக்கு சார். அவ்வளவுதான் சார். இடுப்புல கயர் இருக்காது. அடிக்கடி வர்றதுனால போடுற வழக்கம் இல்ல சார். ஆமா, அதே வீடு தானே? அதே தெரு, அதே வீடு, அதே தாத்தா, அதே தங்கச்சி, அதே ராஜாங்க. சிரிக்கிறியா? உள்ள போ. நம்ம லாக்கப் அங்க சார். நம்ம லாக்கப் என்னையும் சேர்த்து சொல்றியா? ஏ, இவனை பிடிச்சு உள்ள சொல்லு. இப்படி பாப்பா. போப்பா. போலீஸ் ஸ்டேஷன், வெளியே போய் பிச்சோடு. இல்ல சார், அடிச்சு விட்டா சார். அட நீயா, இப்ப நேரம் சல்யூட் பண்ணிட்டு போனா இதுக்குள்ள அந்த கையை தொட்டில் கட்டி கொண்டு வந்திருக்க, யார் அடிச்சா? ராஜாங்க பையன் அடிச்சு விட்டா சார். உங்களை டீ கடையில பார்த்து 5 நிமிஷத்துக்கெல்லாம் அடிச்சு விட்டான் சார். வா வா வா. ராஜாங்க, இவனை நீ அடிச்சியா? அதுவும் நம்ம டீ கடையில இருந்தோமே, அப்போ போய் நீ அவனை அடிச்சியா? என்னையே ஏமாத்த பாக்குறான் பாரு. உங்களை ஏமாத்த முடியுமா சார்? என் சர்வீஸ் என்ன? பொய் சொன்னா உன்னை உள்ள தள்ளிடுவேன். இல்ல சார், நிச்சயமா இவன் தான் சார் அடிச்சு விட்டான். சார் சார், தாளம் போடுறான், தாளம் போடுறான். அவன் தொடைய அவன் தட்டுறான், உனக்கு என்னடா? அவன் தாளம் போடக்கூடாது சார். தாளம் போடுறதுக்கும் ஜாதா போடுறதுக்கும் கேஸ் எடுக்க முடியாது. இவன் பொய் கேஸ் கொடுக்க வந்தானே, இவனை உள்ள தள்ளு. கேஸ் வேணாம், ஒண்ணு வேணாம் சார். மச்சி, என்ன மச்சி சௌக்கியமா? நல்லா இருக்கு மச்சி. என்ன உனக்கு சொல்லிட்டாங்களா? ஒரு வருஷம் சொல்றாங்க. ஒரு வருஷமா? என்னடா பண்ண? ஒண்ணுமில்லப்பா, ஒரு கயிறு எடுத்தேன். கயிறு எடுத்ததுக்கா ஒரு வருஷம்? இல்லையே, அந்த கயிறுல ஒரு மாடு கட்டிருந்தாங்க, அதை கவனிக்கல, வெறும் கை நினைச்சு எடுத்தேன். அடப்பாவுமே, மாடு கட்டி இருக்கிறத தெரியாம கயிறு எடுத்ததுக்கு ஒரு வருஷம்? சட்டத்தை மாத்தணும் மச்சி. அம்மா எந்த ஊர் போட்டிருக்காங்க? வேலூர் மச்சி. சேலம் கேட்க கூடாது? கேட்டனே, அங்க இடம் இல்லன்ட்டாங்க. படிச்சவன்லாம் ஜெயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டான், எங்களுக்கு இடம் எல்லாம் போச்சு. வேலூர் நல்ல இடம் தான், என்ன பீடி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மச்சி, நம்ம அறுப்பு முடிச்சாம அங்கதான் இருக்கான். கேட்டதாக சொல்ல சொல்லிடுறேன், சொல்லிடுறேன். சொந்தக்காரங்க மாதிரி சேமம் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கீங்க என்ன? உங்க சொந்த வெளியில, எங்க சொந்த ஜெயில, விசாரிக்க கூடாதா? சரி மச்சி, வரட்டுமா? அறுப்பு முடிச்சாமே, கேட்டதா சொல்ல. ஏண்டா, உன் சொந்தம் எல்லாம் ஜெயிலையா? அட பாவி, உன்னை எடுத்து வளர்த்ததுக்கு ஒரு நாய எடுத்து வளர்த்திருந்தாலாவது நன்றியாவது இருந்திருக்குண்டா? தாத்தா, நன்றி இல்லைன்னு மட்டும் சொல்லாத, நன்றி எல்லாம் நிறைய இருக்கு, காட்டுறதுக்கு தான் சான்ஸ் இல்ல. ஏன் தாத்தா அழுகுற? நான் என்ன புதுசாக போறேன்? தங்கச்சி கல்யாணம் முடியலன்னு வருத்தப்படுறியா? நான் ஜெயில இருந்து வந்தேன், ஜாம் ஜாம் நடத்துறேன். சும்மா ஒரு மாசம் 18 தேதி வந்துருவேன் தாத்தா.
ராஜாங்கம் வா சார் வக்கீல் சார், வாங்கின காசுக்கு ஜோராத்தான் பேசின. என்ன அரசாங்க வக்கீல் உன்ன கூட ஜோரா பேசிட்டாரு? அது இல்லப்பா, நான் வந்து பரவாயில்ல, அடுத்த கேஸ்ல பாத்துக்குவோம். அதுக்குள்ள சட்டத்தை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோ. நேரமாச்சு, வாப்பா. பட்டுமா ராதா, வர பேசி வரமா. இந்த பிரசாதம் இன்னும் குளிக்கலையா? ராத்திரி எல்லாம் ஊரை சுத்த வேண்டியது, காலையில 10 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது. சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வா. இவளை எங்க காணோம்? இன்னும் தூங்குறாள? சத்யா, சத்யா, சத்யா! அது சரி, இன்னும் படுத்துக்கிட்டு தான் இருக்கியா? படிக்கிற பொண்ணு காலையில எழுந்து குளிச்சுட்டு ரெடியா இருப்பியா? என்னமோ பறி கொடுத்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ உட்காந்துக்கிட்டு இருக்க. சீக்கிரம் குளிச்சுட்டு வாமா. வாங்கலாயர் சார். ஹலோ, உட்காருங்க. என்ன சார், இந்த பக்கமே காணோம்? ஒண்ணும் இல்ல, கோர்ட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சிங்கப்பூர்ல இருந்து உங்க வீட்டுக்காரர் லெட்டர் போட்டாரா? இல்ல சார. உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? நான் கூட ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வேணும்னு லெட்டர் போட்டேன், பதிலே இல்ல. சத்யா, லாயர் சார் காஃபி கொண்டாமா? சரோஜா, அம்மா கூப்பிடுறாங்க. ஹலோ, சிங்கப்பூர் கால குடுங்க. ஹலோ, நான் கோமதி தான் பேசுறேன். பசங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? எப்ப வர்றீங்க? எப்ப பார்த்தாலும் பிசினஸ் தானே, எப்ப வர போறீங்க? லாயர் சாரா இங்கதான் இருக்காரு, கூப்பிட்டுமா? கொஞ்சம் இருங்க சார். ஹலோ சார், குட் மார்னிங். ஃபைன். அம்மா, அந்த டாக்குமெண்ட் அனுப்பியிருந்தேனே. ஓ, ஐசி ஐசி எஃப்ஓ ஐசி. ஃபைன், ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. உங்க வீட்டுக்காரருக்கு ஆயுஷ் 100. இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள அவர்கிட்டே போன் வந்துருச்சு. அவரே வராறானே? ஆமா, என்கிட்ட கூட சொன்னாரு. கோர்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். வாங்க. அப்ப வரேன். என்ன இந்த பொண்ணு வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்குது. இங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு. சத்யா, போற வழியில இத லாயர் வீட்டுல குடுத்துட்டு போமா? வேற யார்கிட்டயாவது கொடுத்தனுப்ப, எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு. மருந்துமா, அவர் வைஃப்க்கா தான் இருக்கும், குடுத்துட்டு போமா. இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சதா? எக்ஸாம் டைம், படிக்க வேண்டியதா இருந்தது. மருந்த வேண்டாம் சத்யா, மருந்தா சாப்பிட்டேன். என் உடம்புல ரத்தத்துக்கு பதிலா மருந்துதான் ஓடுது. டாக்டர் சொன்னா சாப்பிட வேண்டியதுதானே? நான் மருந்துனாலயா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன்? இல்ல, என் புருஷனோட அன்புனாலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரு மட்டும் மாமூல் ஆம்பளையா இருந்திருந்தா இந்நேரம் நான் செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். அப்பா அம்மாக்கு லெட்டர் போட்டீங்களா? எதுக்கு? அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க? இல்ல, உங்களுக்கு உதவியா இருப்பாங்களே. உயிருக்கு உயிரான சிநேகிதி நீ இருக்க. உயிரை விட மேலா நினைக்கிறேன் புருஷன் இருக்காரு. இதுக்கு மேல அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க? குழந்தைக்காவது துணையா இருப்பாங்களே. அதான் நீ இருக்க சத்யா, அது போதாதா? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். அடிக்கடி வா சத்யா, நான் இன்னைக்கு எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருக்க போறேன். நீங்களும் அடிக்கடி வந்தீங்கன்னாவது சாகர வரைக்குமாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். ஆண்டி, நான் உங்க கூட வரேன் ஆண்டி. நான் காலேஜுக்கு போறேம்மா. ஆண்டி, எனக்கு பயமா இருக்கு ஆண்டி, அம்மா செத்துருவாங்களா? இல்ல, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. உனக்கு பயமா இருந்தா ஆண்டிக்கு போன் பண்ணு, இல்லன்னா வீட்டுக்கு வா. வரட்டுமா?
என்னம்மா என்ன ஐயாவை காணா? 11 மணிக்கே பிளேன் வரும்னு சொன்னீங்க. ஏம்மா ஒருவேளை பிளேன்ல ஏதாவது வாய வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டியா? கஸ்டம்ஸ் செக்கிங் அது இதுன்னு முடிச்சிட்டு வர வேண்டாமா? அது கஷ்டம்தான். ஐய் ஐயா வந்துட்டாங்க, ஐயா வந்துட்டாங்க, வாங்க வாங்க. என்னங்க இது, இப்படி அழிச்சு போயிட்டீங்க? எல்லா கொண்டாடியும் சொல்ல டயலாக் தான் நீயே சொல்ற. என்ன ராயர் சார், யூ ஆர் கரெக்ட். சரோஜா எப்படி இருக்க? நல்லா இருக்கையா? இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையா? போங்க ஐயா, அதே ஞாபகப்படுத்திக்கிட்டு. டாடி மாமா எப்படி இருக்க? நல்லா படிக்கிறியா? ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறதா ஏர்போர்ட்ல சொன்னீங்களே. கோமதி, உனக்கு ஒரு வெளிநாட்டு மருமகன் வரத பத்தி என்ன நினைக்கிற? என்னங்க இது, வந்ததும் வராததுமா விடுகதை போட ஆரம்பிச்சிட்டீங்க? விடுகதை இல்ல, சீரியஸா தான் கேக்குறேன். என்ன லாயர் சார், நம்ம சத்யாவோட போட்டோவை என் பிசினஸ் பார்ட்னர் வேகம் என் பிள்ளை பார்த்தார். பார்த்ததுல இருந்து சத்யாவை அவர் பையனுக்கு தான் கொடுக்கணும் பிடிவாதம் பிடிக்கிறாரு. நானும் ஏற்றுதான் சரின்னு சொன்னேன். நிச்சயதார்த்தம் இங்கதான் நடக்க போகுது. அதுக்காகவே நான் முன்னாடி புறப்பட்டு வந்துட்டேன். லாயர் சார், நீங்க தான் கூட இருந்து இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன, எல்லாத்தையும் பிரமாதமா நடத்திடுவோம். லாயர் சார், என் சம்பந்தி இருக்கார சிங்கப்பூர்லயும் ஒரு பெரிய பிசினஸ் மேன் சார். அவருக்கு மலேசியா, ஹாங்காங், தாய்லாந்து, ஜப்பான் எல்லாத்துலயும் பிசினஸ் இருக்கு. இவன் ஏன் இப்படி கத்துறா? என் ஒய்ஃப் சுத்த லூஸ் சார். சின்ன சின்ன விஷயங்கள் இப்படிதான் சார் பெருசுப்படுத்துவா. பிளைட் எத்தனை மணிக்கு? இல்ல சார், ஐ மீன் பிளைட், சிங்கப்பூர் பிளைட். எஸ், 11:30. அடிக்கிற சத்தம் கேக்குது. சொல்லுடி, உன்னை பத்தி எவ்வளவோ கனவு கண்டோமே, எங்க ஆசையில இப்படி மண்ணளி போட்டுட்டியே. அடி பாவி, உனக்கு உங்க அப்பா சிங்கப்பூர்ல மாப்பிள்ள பாத்துட்டு வந்திருக்காரு, நீ இங்க மசகையா படுத்துக்கிட்டு இருக்கேடி. என்னடி சொன்ன? நான் என்ன தங்க சொல்லுவேன்? நீ சொல்ல வேணா. என் மகளா இப்படி நடந்தா? வேண்டாம், எனக்கு இப்படி ஒரு மகன் வேண்டாம். யாருன்னாவது சொல்லேண்டி, ஏண்டி இப்படி எங்க உயிரை வாங்குற? ஏண்டி இப்படி வாய மூடிட்டு இருக்கேன் சொல்லேண்டி. பாரு, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்த உன் பழுத்த திரிக்கு கொண்டுடுவேன். அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம். இவ்வளவு கடவுளே கடவுளே, ஒண்ணுமே புரியல சார். நான் யாருக்கு எந்த துரோகமும் செய்யல சார். ஜெகநாதன் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவ எதடி சொன்னா? யாரு என்ன சொல்ல மாட்டேங்கிற லாயர் சார், நீங்க கேட்டு பாருங்களேன். ஆமா சார், அவ என்கிட்ட சொல்றதுக்கு பயப்படலாம். நீங்க போய் கேளுங்க சார், போக சார். சத்யா,
என்னுடைய இந்த நிலைமைக்கு நீதான் காரணம். உன்னால சொல்ல முடியுமா ராஜசேகரா? உன் மனைவியை பொறுத்தவரையில நீ உத்தம புருஷனா இருக்கலாம், உன் குழந்தைக்கு நல்ல தகப்பனா இருக்கலாம், எங்க குடும்பத்துக்கு நம்பிக்கையான நண்பனா இருக்கலாம், வெளி உலகத்துக்கு பெரிய வக்கீலா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ மண்டையில நடிகிற புழுவை விட கேவலமானவன். எப்படியோ என் வாழ்க்கையை எரிச்சு கரியாக்கிட்டு அந்த கரியிலேயே நீ நல்லவன்னு படம் போட்டுக்கிட்டு இருக்க. ராஜசேகரா, உன் குழந்தை தாயில்லா குழந்தையா ஆகக்கூடாதுங்கிறதுக்காக என் குழந்தைய தகப்பல்லா குழந்தையா ஆக்கிக்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன். வெளியில போ. லாயர் சார் என்ன சொன்னார்? ஒண்ணுமே சொல்லல. பரப்புற பாட்டுக்கு என்ன சார் பதில் சொல்ல போற? சார், அவங்களுக்கு இப்ப வர வேண்டாம் தந்தி கொடுத்துட்ட. இப்ப என்ன மணி? மணி 9:30. கடலுக்கு மேல பறந்துட்டு இருப்பார் சார். இன்னும் 2 மணி நேரத்துல மெட்ராஸ்க்கு வந்துருவார் சார். சார், இப்படி செஞ்சிட்டேன் என்ன? எப்படி? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். மெட்ராஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. நிச்சயதார்த்தம் எத்தனை மணிக்கு வச்சிருக்கீங்க? லாயர் சார் சொல்லுங்க சார். நீங்களும் சொல்லுங்களேன். வாட்ஸ் மேட்டர்? இவர் தான் என்னுடைய லாயர். அதான் ஏர்போர்ட்லயே சொல்லிட்டீங்களே. ஆமா ஆமா. லாயர் சார் பிளீஸ் சொல்லுங்க சார். இல்ல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு. சின்ன மிஸ்டேக் தானே, பரவாயில்ல சொல்லுங்க. மிஸ்டர் ஜெகநாத் சிங்கப்பூர்ல இருக்கும்போது அவருடைய பொண்ணு சத்யா வேறொரு பையனை லவ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில மிஸ்டர் ஜெகநாதனுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணி அப்செட் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன்.
ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாமே இருந்துட்டேன். அது தெரியாம அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. ஓகே, தமிழ்நாட்டில இருந்து ஒரு நல்ல மருமக கிடைக்க போறான்னு எதிர்பார்த்து வந்தேன். கடவுளுக்கே அதுல இஷ்டம் இல்ல போல் இருக்கு. நாம கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? டேக் இட் ஈஸி. தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். பையன் அப்படி பெரிய எடுத்து பையன் தானே? ஆமா, பெரிய எடுத்து பையன் தான். ஹனிமூன் எல்லாம்? ஹனிமூன் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ள எங்க? இல்ல, நம்ம வீட்டுல இருக்காங்க. அப்படியா? என் மருமகளுக்கு கொடுக்கறதுக்குன்னு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு வந்தேன். அதை இப்ப கல்யாண பரிசா கொடுத்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனோம். வாங்க போலாம். சார், எதையும் முறப்படி செய்யணும். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? இப்ப போயிட்டு 5 மணிக்கு கரெக்டா வந்துடும். நீங்க இங்கே ரெஸ்ட் எடுத்துங்க, நாங்க வந்து கூட்டு போறோம். கரெக்ட் கரெக்ட். வாங்க லாயர், நம்ம போலாம். 5 மணிக்கு வந்துடுறோம், ரெஸ்ட் எடுத்துங்க, இப்ப வரோம். ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு 9 பொய்ய சொல்ல வேண்டியிருக்கும். அட சொன்னதான் சொன்னீங்க, பொண்ணு மாப்பிளைய ஹனிமூன் போயிருக்காங்கன்னு சொல்லிருக்கூடாதா? வீட்டுக்கு வருவாரு எப்படி சார் தெரியும்? விஷயம் தெரிஞ்சது சிங்கப்பூர் போயிடுவார் நினைச்சேன். இப்ப என்ன சார் பண்றது? சார், இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை. உங்க உறவுக்கார பையங்களே யாரையாவது கூட்டு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மாப்பிளையா நிறுத்தி வச்சுட்டா? என் சொந்தக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என் மூஞ்சில காரி துப்புவாங்க சார். சார், யாராவது முகம் தெரியாத பையனா பாருங்க, காசு பணம் கேட்டாலும் கொடுத்துடலாம் சார். ப்ளீஸ், ஏற்பாடு பண்ணுங்க சார். நான் யார பாப்பேன், எங்க தேடுவேன்? சார், நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். சார், நீங்க தான் சார் காப்பாத்தணும். யார் வந்து நம்ம காப்பாத்த போறாங்களோ, நீங்க போங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். 5 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க சார். ப்ளீஸ், நான் 5 நிமிஷத்து வந்துடுறேன், நீங்க போங்க. வக்கீல் சார், என்ன சார் சௌக்கியமா? ஆள் ரொம்ப அழைச்சிட்டிய. நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா, நீ என்ன அந்த பக்கம், நீ அதான் மாட்டிட்டியா? அப்படி இல்ல இல்ல, அதான அடுத்தவனை மாட்டி விடுவியா, நீ மாட்டுவியா? அதெல்லாம் இல்லப்பா, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன பாக்கவா? அடுத்த கேஸ் ரெடியா? சொல்லு, வேணா உள்ள போயிடுறேன், வெயில் வர அதிகமா இருக்க. ராஜாங்கம், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். பேசுவோம். ஓகே. என்ன சார் புட்டி கடன் இருக்கு? நான் உள்ள போன தொழிலே இல்லையா? உனக்கு வேலை கொடுக்கணுன்றதுக்காக வெளியே வந்திருக்கேன், வா போலாம். சார் சார், என்னப்பா? கடையெல்லாம் திறந்துட்டாங்களாமே, துறப்புலாக்கு தான் நல்லா போயிட்டேன். ரொம்ப அவசியம். பர்மிட் வச்சிருக்கியா? போற போக்குல 2 கிளாஸ் கிச்சன் ஏத்திட்டு போவோம், வா. வக்கீல் சார், ஜெயில் சோத்தை தின்னுதுன்னு நாக்கே செத்து போச்சு. சர்க்காரில் இவ்வளவு செலவு பண்றாங்களே, ஒரு நல்ல சமையல்காரன் போடக்கூடாதா? நீயாவது எழுது சார். ராஜாங்கம், இப்படி அடிக்கடி தப்பு பண்றதும் ஜெயிலுக்கு போறதுமா இருக்கியே, வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு லட்சியம் வேண்டாமா? லட்சியம் வேண்டாமாவா? முத்து முத்தா 3 லட்சியம் வச்சிருங்க சார். அது என்னப்பா அது 3 லட்சியம்? ஒரு நாளைக்காவது ஏசி ரூம்ல இருக்கணும், ஒரு தடவையாவது ஏரோப்ளேன்ல பறக்கணும், ஒரு வாரமாவது ஆளுங்கட்சியில எம்எல்ஏவா இருக்கணும். ஏன்பா, உன் தங்கைக்கு கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு இருந்த? அது லட்சியம் இல்ல சார், கடமை. ராஜாங்கம், நீ எனக்கு ஒரு உதவி செஞ்சேன்னா உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்ன செய்யணும் சொல்ல? என்னோட சிநேகிதர் ஒருத்தர் பெரிய பணக்காரரு, அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. பணக்காரர் தானே, பிரச்சனை இருக்கும் சொல்ல. அவருடைய மக கல்யாணம் ஆகாமலே கல்யாணம் ஆகாமலே கல்யாணம் ஆகாமலே
கர்ப்பமாயிட்டா? ஐயோ, அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? அது ராஜாங்கம், இது சம்பந்தமா அந்த வீட்டுல ஒரு குழப்பம் ஏற்பட்டு போச்சு. நீ வேற ஒண்ணு செய்ய வேண்டாம். ஒரு மணி நேரத்துக்கு அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையா நடிக்கணும். வக்கீல் சார், எங்களுக்கு பேரு இல்லாதவங்க தான். காசு போன இல்லையே தவிர மான மரியாதை நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை நடிக்கிற யாருக்காவது தெரிஞ்சா எவன் சார் எனக்கு பொண்ணு கொடுப்பான்? எனக்கு கல்யாணம் கழிச்சு ஆகணாவா? அது இது ராஜாங்கம், நான் ரொம்ப இக்கட்டான நிலையில மாட்டிக்கிட்டேன். நீ தான் எப்படியாவது உதவி செய்யணும் பிளீஸ். சார், வாடகைக்கு சைக்கிள் எடுக்கலாம், மாப்பிள்ளை பிடிக்க கூடாது. இந்த நாட்டுல கல்யாணம் ஒண்ணுதான் ஒரிஜினல்னு சொல்றாங்க, அதையும் இப்படி பண்றீங்களாப்பா? உனக்கு பணம் வாங்கி தரேன். பணம்? எவனை எங்க அடிச்சா எப்படி விழுவான்னு உனக்கு நல்லா தெரிஞ்சு வாதார. காசு கரெக்டா கொடுப்பாங்கல்ல? கடை சொல்ல மாட்டாங்களா? செக் வாங்க மாட்டேன். வேண்டே வேண்டாம். எதுக்கு பார்ட்டியை நேர்ல பார்த்துட்டு பேசிக்கிறேன். ஆமா, இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? நாலஞ்சு பேர் இருக்காங்க. பயமா இருக்காது? ஒரு பேச்சு துணைக்கா பத்து பேரை வச்சுக்கலாமே, பெரிய மாநாடு நடத்தலாம் போறதுக்கு. புள்ளாடாரு பொண்ணுக்கு அண்ணன் நம்ம மச்சான். அட முறைய சொன்னா தப்பா? சரி சரி சார், கொஞ்சம் மெதுவா பேச, சொல்லி கொடுத்து உடனே மறந்துடுறிய. சார், என்ன சார் ஆச்சு? இவன் பேரு ராஜாங்கம், ரொம்ப நல்ல பையன், நம்பிக்கைக்குரியவன். நாம சொன்னபடி எல்லாம் கேட்டு நடப்பான். தம்பி இருக்குதுங்க? தம்பி வந்து ஷோ, நான் பெரும்பாலும் ஜெயில தான் இருப்பேன், அப்பப்ப வெளியே வந்து பார்த்துட்டு போவேன். ஒரு நிமிஷம் வாங்க. சரியான சாவுகிறாக்கின்றியா? நீ இல்லப்பா, நான் தான், நானே தான். என்னங்கடா அது, ஜெயில்னா இப்படி பயப்படுறானுங்க? அங்க என்ன சிங்கப்பூரியா இருக்கு, மனுஷங்க தான் இருக்கான். என்ன சார், இவனை போய் கூட்டிட்டு வந்தீங்க, முதல்ல வெளியே இருப்பேங்க சார். நம்பிக்கையா ஒரு ஆள் வேணும், அவசரத்துக்கு வேற ஆள் கிடைக்கல. இனிமே அவனை திருப்பி அனுப்பவும் முடியாது, ஏன்னா அவன் விஷயத்தை இல்லாத சொல்லியாச்சு. அவ வந்துட்டு போற வரைக்கும் தானே சார், இனிமே நான் யாரை போய் தேடுவேன் சொல்லுங்க. சரி சரி, வாங்க ராஜாங்கம் உட்காரு. கால் கால் கால். என் வைஃப் நல்லா இருக்கு. என்னது? காப்பி. நாயசா சொல்லிட்டீங்களா? ஓ, சொன்னேன்ல, கொஞ்ச நேரத்துக்கு மாப்பிள்ளையா நடிக்கணும். நடிச்சிருவோம். அதுக்கு என்ன வேணும் கேளுங்க சார். பணம் தான். எவ்வளவு? வேலைக்கு தகுந்த சம்பளம். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்லுங்க சார். ராஜாங்கம், இப்போ ஒரு பெரிய மனுஷன் வருவாரு, அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதுக்கு எவனாவது காதுல பூ வச்சுட்டு இருக்கணும் பாரு. ஆனானப்பட்ட இன்ஸ்பெக்டர் அடிக்கிறப்ப விட மாட்டேன், எவன் கால நான் விழணுமா? சும்மா ஒரு நடிப்பு தானப்பா. நடிப்புங்கிறியா? அப்ப அதுக்கு தனி ரேட்டு. சரி, அப்போ இந்த தாடி எடுத்துடணும். இதையா கோயிலுக்கு விட்டுருக்கேன்ப்பா, தாடி உங்ககிட்ட கொடுத்துட்டு சாமிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? பரவாயில்ல சார், தாடி வச்சுக்கிறது இப்ப ஃபேஷன் தானே, அது ஒண்ணும் தெரியாது. சரி சார், அப்போ எவ்வளவு பணம் வேணும் கேளுங்க. நீங்க பேசி வச்சிருக்க மாப்பிள்ளைக்கு வரதட்சணை எவ்வளவு கொடுக்கறதா ஒத்துக்கிட்டீங்களோ அதை கொடுங்க. சரிதானா? என்ன பக்கரமா இருக்குது, கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கா? நிக்க போறது நான் இல்ல வாதார, ஓ மான மரியாதை. சார், ஒரு ஐநூறு ரூபா கொடுத்துடலாம். என்னது? ஐநூறு ரூபாயா? உன் பிசாத்து காசு யாருக்கியா வேணா? யோ, ஓ மான மரியாதை ரொம்ப சீப் ரேட்டா இருக்கியா? வாதார, இதை நமக்கு சரிப்பட்டு வராதே, நான் போறேன். ராஜாங்கம் அட போய. மனுஷன் நில்லுப்பா, யாரு செஞ்ச கொடுமையோ, எங்க குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இத ஒரு வியாபாரமா நினைக்காம ஒரு குடும்பத்துக்கு செய்யற தியாகமா நினைச்சுக்க. வந்த உடனே காத்து கொடுத்தல, அதுல பாலும் கறந்துருச்சு. வரக்காப்பி கொடுத்துரு கூடாதா? பேசாம போய் பண்ணல. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஆளை கொண்டு வந்தேன், இப்ப அவனும் போயிட்டான். இவ்வளவு பணம் கேட்டா எவன் சார் கொடுப்பான்? சார், பணம் முக்கியம் இல்ல. வாதார,
நீ குடுக்கறத கூட. ஆமா, இந்த வீட்ல ஏசி ரூம் இருக்கா? இருக்கு. மேலயா கீழயா? மேல. ஆஹா, நாடகத்தை ஆரம்பிக்கலாம். ராஜ பாட்டு ரெடி, ஸ்ரீ பாட்டு ரெடி பண்ண. ஏம்மா எனக்கு இப்படி வேஷம் போடுறீங்க? எவனோ தெருவுல போற ரவுடிய கூட்டிக்கிட்டு வந்து அவன் பக்கத்துல நிக்க வைக்கிறீங்களே, இது நல்லா இருக்கா? என்ன என்னடி செய்ய சொல்ற? நான் செஞ்சது தப்பாவே இருக்கலாம், அதுக்கு தண்டனை இப்படியா? வேணா என்ன சாகடிச்சிருங்க, சந்தோஷமா சாகுற. இவ்வளவு பேசுறியே, அவன் யாருன்னு சொல்ல? உங்க அப்பா கால விழுந்தாவது எப்படியாவது அவனை உனக்கு கட்டி வைக்கிறேன். என்னடி பதிலே காணோம்? ஆமா, அத கேட்டா அப்படி இறுகி போயிடுவே. சார், நீ பாட்டுக்கு முடிச்ச போட்டு போயிருவ, அப்புறம் நான் அவுக்க கஷ்டப்படணும். நான் அவுக்குறேன். நீ முடிச்ச வைப்பே நல்லா தெரியும், இருந்தாலும் பார்த்து போடு. வாவா தர, பத்திப்பிட்டு விடுவா தர. லாயர் சார், ஒரு முக்கியமான கண்டிஷன், இவன் வாய திறந்து பேசக்கூடாது. ஏயா பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? அப்பேற்பட்ட ஜெயிலேயே. அதுக்குத்தான் பேசக்கூடாது. சார், நீங்க கீழே போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, நீ முடிச்ச போடு. உங்க வாழ்க்கையே முடிச்சா இருக்கு, காலில் முடிச்சு கழுத்துல முடிச்சு. ஏப்பா, இது அவசியம் வேணுமா? என்னப்பா சொல்ற? என்னமோ தூக்கு போட்டு தொங்குற மாதிரியே இருக்கு. ஐயோ கடவுளே, இவனை வச்சுக்கிட்டு எப்படித்தான் ஒரு மணி நேரம் சமாளிக்க போறனோ தெரியல. இவன் ஒய்ஃப் கோமதி, அவன் என் சங் சேகர். ஹலோ, நிக்கிறீங்களா? உட்காருங்க. ஆமா, பொண்ணு மாப்பிள்ளைங்க. சரோஜா, சீக்கிரம் கூட்டிட்டு வா. நமஸ்காரம் பண்ணிக்கப்பா. சகல சௌபாகியங்களோட தீர்காயசா இருமா. உட்காருப்பா, உட்கார். ஜெகநாதன், யூ ஆர் வெரி லக்கி. ஆமா, மாப்பிள்ள என்ன குனிஞ்சுக்கிட்டே இருக்காரு? அது நேத்து டென்னிஸ் விளையாடினாரு, சர்வீஸ் போடும்போது இடுப்புல பிடிச்சிடுச்சு. டென்னிஸ் ரைட் ஹேண்டரா லெஃப்ட் ஹேண்டரா? ரெண்டு கையாலும் விளையாடுவாரு. இத பாருங்க, என்ன சுறுசுறுப்பு, டெஸ்ட் எடுத்துங்க. மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காரு? எம்ஏ. எம்ஏ, வெரி குட். எம்ஏல என்ன மேஜர்? அது லிட்ரேச்சர். எந்த யூனிவர்சிட்டி? அந்தமான், அந்தமான் யூனிவர்சிட்டி. ஆமா, மாப்பிள்ள என்ன பேசவே மாட்டேங்கிறாரு? அது வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளியும் செவ்வாயும் மாப்பிள்ள வந்து மௌன கீதங்கள், மௌன விரதம், மௌன விரதம். மௌன விரதமா ஜெகநாதன்? இந்த காலத்துல, அதுவும் இந்த வயசுல இப்படி ஒரு மாப்பிள்ளையா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா. சத்யா, நீ சாதாரண ஆளா லவ் பண்ணல, ஆண்டவன் கிருபையில நல்லா இருங்க. இத பாரு மாப்ள, எங்க வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு, எப்படியோ லவ் பண்ணி உங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். யூ ஆர் வெரி லக்கி. ஜெகநாதன், அப்ப புறப்படுறேன். மாப்ள, சத்யாவை கூட்டிட்டு ஒரு முறை சிங்கப்பூருக்கு வாங்க, பிளேன் டிக்கெட் நான் வாங்கி அனுப்புறேன். மாப்ள, இன்னும் 15 நாளைக்கு இங்கதான் இருக்கேன், சிங்கப்பூர் போல. அது 15 நாள் ஆகுமா? மகாபலிபுரம், காஞ்சிபுரம் எல்லாம் சுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா, எல்லாம் இங்கே தானே இருக்கு. அதையும் தவிர மாப்பிளைக்கும் சத்யாவுக்கும் ஒரு விருந்து கொடுக்கணும். விருந்து என்ன சார் விருந்து? நமக்கு அது அவசியம் கொடுக்கணும். சின்ன மாப்பிள, அப்ப புறப்படலாமா? நீங்க போய்கிட்டே அங்க பின்னாடி வரும். பெஸ்ட் ஆஃப் லக். என்ன சார் அது வம்பா பூச்சு? இவர் இன்னும் 15 நாளைக்கு இருக்க போறாரமே. இந்த பைய பீடியை கவிட்டு ரோட்ல சுத்துறத பாத்துட்டாருன்னா? சார், இவர் ஊருக்கு போற வரைக்கும் இவனை வீட்டு விட்டு வெளியே அனுப்பக்கூடாது சார். வாங்க. என்னப்பா இதெல்லாம்? அட போ சார், இத போட்டுட்டு எப்படி 4 ரூபா இருக்கீங்க?
வெள்ளக்காரர் இருக்கானா அவன் நாட்டில் குளிரு. இவனுங்க எதுக்கு இதை போட்டு அலையிறானுங்க? சும்மா ஒரு மரியாதைக்கு தான். மரியாதை துணியில் இல்லை, துணிக்குள்ள இருக்கிற மனசில் இருக்கு. ஆஹா, இந்தாப்பா ராஜாங்கம், இன்னொரு 15 நாளைக்கு நீ இங்கே தான் இருக்கணும். விளையாடுறியா? ஒரு நாள் இருக்கிறதுக்கே உயிர் போகுது. நீங்கள் எப்படிப்பா அந்த வீட்டில் இருக்கீங்க? இதென்ன ஏர் கண்டிஷன் ஜெயில் மாதிரி இருக்கு? ராஜாங்கம், தலையை தடவாதே. கொஞ்ச நாளைக்கு பொறுத்து கூடாதா? ஏன் கையை பிடிக்காதே? சிங்கப்பூருக்காரு இன்னும் ஊருக்கு போகல. ஆமா, நல்லா வந்தாயா சிங்கப்பூர்காரன்? ஆவுனா அவன் பேரை சொல்லிருங்க. ஆனா ஒன்னு, உண்மையிலே அவன் பெரிய மனுஷன் தான், இல்லைனா என்ன மாப்பிள்ளை நம்பிட்டு போவானா? ஆமா, இவ்வளவு ஏமாளியா இருக்கானே இவன், எப்படியா பணக்காரனா? இந்தப்பா அவன் இவன் பேசாத. சரி விடு, அவர்கள் போதுமா? இந்தா வச்சுக்க. என்னது அடிச்சக்கேனா? நாய கல்லால் அடிக்கிற மாதிரி ஏழைய பணத்தால் அடிக்கிறியா? சரி இருக்கட்டும். நாட்டில் அவன் சில்லறைக்கே தடுமாறுறான். நீங்க என்னடான்னா சினிமா நோட்டீஸ் மாதிரி வச்சிருக்கீங்க. எப்படி சொந்தமாவே அடிச்சுக்கிறீங்களா ராஜாங்கம்? இல்ல, வசதி இருக்கே அடிச்சுக்கலாமே சொன்னேன். உன்ன மாதிரி தான் ஒரு பணக்காரன் நோட் அடிச்சு ஜெயில மாட்டிக்கிட்டான். அங்கேயும் அவன் பணக்காரனா தான் இருக்கான், ஏ கிளாஸ்ல. ராஜாங்கம், அப்ப 15 நாளைக்கு நீங்க தங்குற. கை நீட்டு வாங்கிட்டோம்ல. ஆ லாயர் சார், இவன் வெளியே போக கூடாது. அப்பா வீட்டுக்குள்ளாவது சுத்தலாமா? வாங்க போலாம். கொஞ்சம் நில்லுங்கப்பா, முதல்ல அந்த பொம்மையை வெளியில எடுங்க. ஏ, இதோ பச்சை பிள்ளைய ஜெயில அடைச்ச மாதிரி பார்க்க பார்க்க பரிதாபமா இருக்குப்பா. என்ன லாயர் சார், ஒரே டார்ச்சரா இருக்கேன். 15 நாள் இப்படி சமாளிக்கிறது என்ன? சத்யா ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவ வீக்னஸ் ஆண்டு இவ்வளவுக்கு காரணம்? நான் அதை சொல்லலைங்க. அவ உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்கு. என்ன நீ செய்ய சொல்ற? ஏதாவது டானிக் வாங்கி கொடுத்தா? அவ உடம்ப நல்லா தேத்துக்கிட்டு இன்னொரு குழந்தை பெத்து கொடுப்பா. வச்சுக்கிட்டு தாளாட்டு அறிவு கட்டவளை. பெத்தவங்க பிள்ளைய கொள்ளலான்னு சட்டத்துல சரிவு கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் சுட்டு பொசிக்கிருப்ப. டானிக் வேணுமா? டானிக் சாக வந்திருக்கியா? உன்னை ஒருத்தன் கெடுத்தப்ப சாகணும்னு தோணல. நீ புள்ளத்தாச்சி ஆன உடனே சாகணும்னு தோணல. ஆனா ஒரு ஏழைய மாப்பிள்ளையா உன் பக்கத்துல நிக்க வச்ச உடனே சாக தோணிருச்சுல. இதத்தான் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள்னு சொன்னாங்களோ. உனக்கு புருஷனா நடிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லாம இருக்கலாம், ஆனா உன் பிள்ளைக்கு தகப்பனா நடிக்கிறதுக்கு தகுதி வேணான்னு நினைக்கிறேன். தற்கொலைங்கிறது டில்லியில அதை பேமானிங்க செய்யறது. உனக்கு என்னமா, நீ படிச்ச பொண்ணு. இந்த பார், நான் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டம் வராது. வாயும் வயிறுமா இருக்க பொண்ணு ராத்திரில கண்ணு மொழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, போய் படுத்துக்க. போமா. ஆள காணா எங்க? யோடா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசலின்னு சும்மாவை சொல்லிருக்கிறாங்க. ஏசி ரூமையும் கொடுத்து படுக்கிறதுக்கு கட்டிலையும் கொடுத்தா என்னமோ ஆட்டுக்கடையில படுத்து தூங்குற மாதிரி வேட்டியை போத்திக்கிட்டு படுத்துக்கிறத பாரு. இந்தாப்பா அட ஒண்ணத்தான், அட எந்திரி, எந்திரி, அட எந்திரி. உன்னை எப்படி எழுப்பதுன்னு எனக்கு தெரியும். வா, இவ்வளவு கத்து கத்துல எந்திரிக்கல? மணி அடிச்சவொன்னு எந்திரிச்சுட்ட? பழக்க தோஷம்தான். இன்னைக்கு நேத்தா மணியோட பழகுறேன். இந்த மணி இல்ல, ரோட்ல ஒரு சைக்கிள் மணி சத்தம் கேட்டா கூட எந்திரிச்சிருவேன். அது சரி, ஏன் இப்படி வேட்டியை போத்திக்கிட்டு வெறும் தரையில படுத்திருக்க? கட்டில் இருக்கு, மெத்தை இருக்கு, எல்லாம் தான் இருக்கு. சுகம் தான் இல்ல. நீ 1000 தான் சொல்லு.
கட்டி இருக்கிற வேட்டி அவுத்து போத்திக்கிட்டு கைய ரெண்டையும் கால் எடுக்கல வச்சுக்கிட்டு படுத்து தூங்குறதுல இருக்க சுகம் இருக்கே. நீ தூங்கிருக்கியா? செய் செய்யா, உனக்கு எங்க தெரிய போதும் அதோட அருமை. சரி, அந்த பக்கம் திரும்பிக்க. எந்திரிக்கணும். எந்திரி, அறிவு இருக்கா உனக்கு? போத்திருக்க வேட்டியை தானே கட்டிக்கணும். கர்மம் கர்மம். இந்த வீட்டுக்குன்னு எங்க இருந்தா வந்து சேர்ந்தியோ? கட்டே. ம், கட்டு. நீயா? கட்டுறேன். சீக்கிரம் கட்டப்பா. கட்டிட்டேன். இருந்துகிட்டு நிறைய பேரை வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. உன்னையும் சேர்த்து தான். நீ வாட்சத்தான் பண்ணுவியோ வால் கிளாக்கத்தான் பண்ணுவியோ என்ன வேணாலும் பண்ணிக்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும்? என்ன பாஸ்ட்? சாப்பிடறதுக்கு பா. டிஃபன். நாஸ்டா? இத தமிழ்ல சொல்ல. நாஸ்டா தமிழோ? நீங்க சொன்னா சரி. நாஸ்டா என்னங்க வேணும்? அட, திரிக்க கூட தெரியுது. இடியாப்பம் பாயா. பாயா? அத உங்க ஆயாட்ட போய் கேளு. இங்க காலையில வெறும் இட்லி சாம்பார் தான். வியாழக்கிழமை முனியாண்டி இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். முதல்ல நீ வெளியே போ. எனக்கு இருக்கிற வரையில உன்னை கடிச்சாலும் கடிச்சிருவேன். என்ன? நீ என்ன கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு பத்தாது. வாயமோடு பல்ல காட்டினது போதும். சரோஜா, சரோஜா, அதையா இருக்க? சரோஜா நெல்லு, அதையா எடுத்துட்டு போற? இது பேப்பர் காரப்பா. தெரியும் கூட. நல்ல கதையே கடத்திய. இது என்ன வேலை தெரியுமா? வேலையை பத்தி தான் கவலைப்படுறே தவிர, நான் வந்திருக்க வேலையை பத்தி கவலைப்படுறியா? இதை நான் வாங்கிக்கிட்டேன்னு ஜெகநாதன் போய் சொல்லு. ஜெகநாதன் உன் தம்பி. நீ என்ன செய்வ? யாரோ சம்பாதிக்கிறாங்க, யாரோ அனுபவிக்கிறீங்க. யாரோ செஞ்ச தப்புக்கு நான் வந்து சுமக்கிறேன், அது மட்டும் நியாயமா? ராஜாங்கம், அத பத்திலாம் நீ பேசாத. உனக்கு டேப்பர் கடைதான் வேணும்? இந்த அப்படி அவன் ஆளும் தாடியும் வேட்டியும் சட்டையும் பரதேசி பரதேசி. சரோஜா, துணிக்கு சோப்பு போடுறியா? எப்படி தெரியுது? ஆமா, சோப்பு தான் போடுறேன். ஐயா, இது என்ன எப்படி சாயம் போகுது? உன் துணியாச்சே, அதான் பல்ல காட்டுது. சரோஜா, சரோஜா. என்னையா சொல்லி தொலை. நீ துணியை மட்டுமா கசக்கற? என் மனசையும் சேர்த்து இல்ல கசக்கற? மனச கசக்கிறியே. ஒழுங்கா உள்ள போயிடு. இல்ல, உடம்பையும் சேர்த்து கசக்கி உதறி காய போட்டுடுவேன். வந்துட்டான் காலங்காத்தால காதல் கீதம் பாடி. பெரிய கண்ணனுக்கு அண்ணன் பொறுக்கி பொறுக்கி. இவனுங்கெல்லாம் பெரிய மனுஷன் விட்டு பசங்க. பங்களாவில வேலை செய்யறதுனால பயமா இருக்கு. என்ன சரோஜா, இதுக்கு போய் கோச்சுக்கிற? மனசுல இருக்கிறத மறைக்காம சொன்ன, அது தப்பா? தப்பு இல்ல. என்ன மச்சான், மார்னிங் ஷோவா? இன்டர்வலோட முடிஞ்சு போச்சா? அலையிறீங்களேடா. அருமையுள்ள அண்ணாமாரே, மண்ண மணி கோரவ மாண்ட கதைய சொல்லி வார மக்களை போறேன். என்ன அது? என்ன? மாடியில பாத்ரூம் இருக்கு, ஷவர் இருக்கு, ஷவர் பாத் எடுக்கலையா? எனக்கு கிணறு பாத் தான் பிடிக்கும். இப்படி ஊத்தி ஊத்தி குளிச்சே பழகி போச்சு. அதுக்கு நீ இவ்வளவு நேரமா? நானும் சீக்கிரம் குளிச்சு முடிச்சலாம் தான் பாக்குறேன். முடியலையே. ஏன்? ஜெயிலெல்லாம் வார்டன் பக்கத்துல நின்றுட்டு ஆச்சா ஆச்சான்னு குரல் கொடுப்பாரு. நாங்களும் அவசர அவசரமா குளிச்சிருவோம். இங்க கேக்குறதுக்கு ஆள் இல்ல.
உன் சரியா என்ன அப்படி தூரமா நின்னுகிட்ட ஆச்சா ஆச்சான்னு ரெண்டு குரல் கூட குளிச்சிடறேன் ஆச்சா ஆச்சா சரியான பேய் குட்டி மாதிரி இருக்க ஆச்சா 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 சீக்கிரம் என்னை அறியாம அந்த வார்த்தை வந்துருது நாட்டு மருந்தா சீம மருந்தா எனக்கு தெரியும் மச்சான் மச்சா செட்டப்பா தான் இருக்காரு இந்த பாரு ஒழுங்க படி நீ நல்லா படிச்சாதான மச்சா நம்ம குடும்பத்துக்கு போலுமா படி படி மருந்து மச்சா அப்பப்ப நம்மளையும் செட்டப்பா கழிச்சு இல்லடா காலேஜ் போல போக போறது இல்ல ஏண்டா நான் நல்லா படிச்சாதான் நம்ம குடும்பத்துக்கு பெருமையா உண்மைதானே சொன்னது யார் தெரியுமா உங்க ஃபோர்ட்நைட் மாப்பிள ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்கப்பா என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் ஒரு ரபடி பையல வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்க கூடாது அவன் பெரிய பொறுக்கிப்பா கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன் அப்படியே ஊதிருவேன் மச்சா ஊதுரா பாப்போம் உண்மையிலே நீ ஆம்பள சிங்கமா இருந்தா முதல்ல அங்க ஊது அப்புறம் இங்க ஊது ஊதுரா ஊதுரா ஊது ஊதி தொலைண்டா நீங்க பெரிய மனுஷன் நான் பொறுக்கியா பார்த்தேன் மச்சான் நானும் மார்னிங் ஷோ பார்த்தேன் பயப்படாத நல்லா படி நைட் ஷோவே பார்க்கலாம் உன் மகனுக்கு புத்தி சொல்லுவா தர மார்னிங் ஷோங்கிறான் நைட் ஷோங்கிறான் ஒண்ணுமே புரியலையே காலையில எந்திரிச்சு கஞ்சி தண்ணி இல்லாம கஷ்டப்படுகிறண்டா கடவுளே கொஞ்சம் கண்ட திறந்து வாரு கடவுளே என்ன இப்புறப்பு பறக்க வச்சிய கடவுளே கொஞ்சம் கண்ண திறந்து வாரு கடவுளே அம்மா காலையில சரோஜா காலையில எந்திரிச்சு கஞ்சி தண்ணி இல்லாம இது உனக்கே நல்லா இருக்கா மூணு வேலையை வடிச்சு வடிச்சு போட்டு மூக்க பிடிக்க தின்னுபிட்டு காலையில எந்திரிச்சு கஞ்சி தண்ணி இல்லையா வெட்டி போட்டுருவேன் தெரியுமா எனக்கு பசி வந்தா பாட்டு வரும் பசி வந்தா பாட்டு வரும் குஷி வந்தா அது இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வரல ஐயா வந்துச்சு இந்த வீட்டு ஆண்டவன் தான் காப்பாத்தணும் என்ன செய்வ காலையில எந்திரிச்சு கஞ்சி அப்ப நாஸ்தா கொடு ஐயோ ஐயோ இறங்கு ஏ குரங்கு இறங்கு மாட்டேன் நாஸ்தா கொடு நீ நினைச்சதுக்கெல்லாம் இங்க சாப்பிட முடியாது இங்க 8 மணிக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் பழைய சொராது கூட ஓம் புத்தி ஒண்ண விட்டு எங்க போகும் இது என்ன நினைச்ச டேபிள் அதுக்கு ஒரு தாளமா என்ன டேபிள் துண்ட டேபிள் துண்ட டேபிளா டைனிங் டேபிள்யா இது மேல உட்காந்துக்கிட்ட பழைய சொர் கேக்குறிய அறிவு இருக்க பழைய சொர டேபிள் அதிங்க போது நான் தானே திங்க போறேன் அது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கியா இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் நாய் வேஷம் போட்டா கொலைக்கணும் கழுத வேஷம் போட்டா கணக்கணும் பணக்கார வேஷம் போட்டா பசிய பத்தி பேசவே கூடாது பணக்கார வேஷமடா நமக்கு பழகாத பாஷையடா முதலாளி பூனைகளும் இங்கு முகமூடி போடுதடா ஹே சேரி மாறி ஆடு மாறி மாடி ஏறி வந்தேன்
ஆடகைக்கு மாலை ஏந்தி வந்தேன். சேரி மாறி ஆடு மாறி மாடி ஏறி வந்தேனே, வாடகைக்கு மாலை ஏந்தி வந்தேனே. அலங்கார பல்லாக்கு உள்ள இருக்கு புண்ணாக்கு, அலங்கார பல்லாக்கு உள்ள இருக்கு புண்ணாக்கு. நான் தான் ராஜாங்கம், ஜெயிலு எனக்கு பூர்வீகம், என்னைக்கும் பார்த்ததில்லை பஞ்சாங்கம். நான் தான் ராஜாங்கம், ஜெயிலு எனக்கு பூர்வீகம், என்னைக்கும் பார்த்ததில்லை பஞ்சாங்கம். பணம் இருக்கவே ஜாதகம் பார்க்க வேணும் அவசியம், ஏழைக்கு என்ன ஜோசியோ ரகசியம். பணம் இருக்கவே ஜாதகம் பார்க்க வேணும் அவசியம், ஏழைக்கு என்ன ஜோசியோ ரகசியம். சீர்திருத்தம் சேரிக்குள்ள இருந்து கத்துக்கணும், சேரி மாறு ஆளு மாறி, சேரி மாறி ஆளு மாறி மாடி ஏறி வந்தேனே, வாடகைக்கு மாலை ஏந்தி வந்தேனே. அலங்கார பல்லாக்கு உள்ள இருக்கு புண்ணாக்கு, அலங்கார பல்லாக்கு உள்ள இருக்கு புண்ணாக்கு. பூந்தோட்டம் வீட்டுக்குள்ள பேன் கூட்டம், கதவா ரகசியத்தை காப்பாத்து. வெளியே பூந்தோட்டம் வீட்டுக்குள்ள பேன் கூட்டம், கதவா ரகசியத்தை காப்பாத்து. மாடி வீட்டு ஜன்னலும் சிலுக்கு சட்டை போட்டிருக்கு, சேரி பையன் கோவணத்தில் ஒட்டு இருக்கு. மாடி வீட்டு ஜன்னலும் சிலுக்கு சட்டை போட்டிருக்கு, சேரி பையன் கோவணத்தில் ஒட்டு இருக்கு. உங்க வீட்டு கண்ணு குட்டி ரொட்டி கேக்குது, சேரி மாறி ஆளு மாறி, சேரி மாறி ஆளு மாறி மாடி ஏறி வந்தேனே, வாடகைக்கு மாலை ஏந்தி வந்தேனே. அலங்கார பல்லாக்கு உள்ள இருக்கு புண்ணாக்கு, அலங்கார பல்லாக்கு உள்ள இருக்கு புண்ணாக்கு. ஒட்ட வச்ச மீசைக்கு என்ன சிங்காரம், காணும் யாரோ எல்லாம் இங்கே வியாபாரம், ஒட்ட வச்ச மீசைக்கு என்ன சிங்காரம். வீடு இங்க ஜெயிலுங்க, வாழ்க்கை இங்க பயிலுங்க, விடுதலைக்கு முயலுங்க விலகுங்க. வீடு இங்க ஜெயிலுங்க, வாழ்க்கை இங்க பயிலுங்க, விடுதலைக்கு முயலுங்க விலகுங்க. உள்ளத்தாச்சி புள்ள பூச்சி சொன்னா கேளுங்க, சேரி மாறி ஆளு மாறி, சேரி மாறி ஆளு மாறி மாடி ஏறி வந்தேனே, வாடகைக்கு மாலை ஏந்தி வந்தேனே. அலங்கார பல்லாக்கு உள்ள இருக்கு புண்ணாக்கு, அலங்கார பல்லாக்கு உள்ள இருக்கு புண்ணாக்கு. டாண்ட 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 டாண்ட. Goes about breaking the chinaware and the dining table will suffice to establish cruelty on the part of the husband, warranting this application for divorce. So, hello, வாங்க. ஏன் சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன சார், அவன் செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க என்ன நடந்து சொல்லுங்க. அது வீடா இல்ல டிராமா ஸ்டேஜா? வீட்டு கூட மேலே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஏன்னு கேட்டா பசி வந்தா பாட்டு வருங்கிறான். பசி எடுக்கும்போது ஏதாவது போட்டு தொலைக்க வேண்டியதானே சார்.
இவனுக்கு எப்ப பசி எடுக்க எப்படி சார் தெரியும்? சோத்த போட்டா கடிக்க ஒண்ணு இல்லையான்னு கேக்குறான். ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா வேலைக்காரிய கடிப்பேங்கிறான். இவன் அடிப்பான்னு பயப்படுறதா இல்ல கடிப்பான்னு பயப்படுறதா? அப்படிலாம் செய்ய மாட்டானே, ரொம்ப நல்ல பையனாச்சே. ஆமா ரொம்ப நல்ல பையன், அவன் கூட வேலைக்காரியும் டான்ஸ் ஆடுறா சார். ஐயோ, எனிவே வேதநாயம் பிள்ளை ஊருக்கு போற வரைக்கும் தானே? இல்ல நீங்க சொல்லுங்க, இப்பவே வெளியில அனுப்பிடுவோம் அவனை. இருந்து தொலைக்கட்டு சார், அடியோ கடியோ அனுபவிச்சு தானே சார் ஆகணும். இன்னொரு அஞ்சாறு நாளைக்கு உள்ள வாடா. என்னடா முறைக்கிற, மூஞ்சில குத்துறனா மூட்டுல ரத்த வரணா? என்னடா ஏன்பா, என்னமோ பெருசா லதா மங்கேஷ்கர் பாட்டை ரசிச்சு கேக்குற மாதிரி இத போய் கேட்டுக்கிட்டு இருக்க. நீங்க பாட்டு கேக்குறீங்க, நான் டயலாக் கேக்குறேன். பொழுதும் போன மாதிரி இருக்கும், நம்ம தாய்மொழியும் மறக்காம இருக்கும். இதான் உன் தாய்மொழிய? இந்த வீட்டை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டியது, உனக்கே நல்லா இருக்க? நல்லா இருக்கிறதுனால நான் அனுபவிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அனுபவிச்சு கேட்டுக்கிட்டு இருக்க, அங்க எல்லாரும் அடி வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏ சேகர் தம்பி தான் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிடுச்சோன்னு மாட்டுவான், சீக்கிரத்துல மாட்டுவான். ஆமா, அவன் உங்ககிட்ட ஓரங்கிட்டானா? ஏதாவது சத்தாச்சானா சொல்லு, அவனை கீச்சிடுறேன். நீ கீசவும் வேணாம் காசவும் வேணாம், நானே பாத்துக்குவேன். ஐயோ, அதையும் எடுக்கிறேன். உன் தாய்மொழியெல்லாம் இது தாங்காதுப்பா. இதை விட்டுட்டு போனா நீ என்ன என்ன ரெக்கார்டு பண்ணுவியோ? சரோஜா சரோஜா, பொழுது போறதுக்கு அது ஒண்ணுதான் இருக்கு. பொழுது போலேங்கிறியா? இந்தா இதுல ரேடியோ இருக்கு, இதை வச்சுக்கிட்டு பொழுது போக்கிக்கப்பா. நல்ல புள்ள. குளம் ஊதிட்டு இருந்தா எப்படி? இந்த குழப்பத்தை எல்லாம் கொஞ்சம் தீர்த்து வைக்கிறது. அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குப்பா. எனக்கே அவ்வளவு அக்கறம் கேக்குறியா? ஒரு இறக்கம் தான். இது பணத்து முரளியோ சதத்து முரளியோ நடந்த தப்பு இல்ல, சம்திங் ராங்கு. அது என்னன்னு பாரு. அப்புறம் நான் தூங்கிட்டாலும் நீ முழிச்சுக்கிட்டு. அந்த பொண்ணுக்கு மனசு சரியில்லை, நீ எங்காவது வெண்ண தட்ட போயிடாத. என்னப்பா? ஆமா, கோமதி. கோமதி, காஃபி கொண்டாய? எங்க வந்து காஃபி கேக்குறீங்க? உள்ள சரோஜா இருப்பா, போய் கேளுங்க. கண்ணன் தானே, அவனுக்கு பிடிச்ச விஷயமாச்சே. இதப்பா, உன் கையால காஃபி சாப்பிட்டா திருப்தியா இருக்கும். ஆமா, இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? நமக்கு விடுதலை கிடைச்சு போச்சு. விடுதலையா? என்ன சொல்றீங்க? சிங்கப்பூர் காரர் ஊருக்கு போயிட்டார். அப்படியா? அப்பப்பா, 15 நாள் பட்ட பாடு. ஆமா, அந்த சேரிப்பா எங்க? டேய் ராஜாங்கம், என்ன வந்தாரு?
கூப்பிட்டியா? இல்ல இவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட மாட்டியே? என்ன நான் உனக்கு வாத்தியாரா? நீ எனக்கு சிஷ்ய இல்ல ராஸ்கல். கொஞ்ச நாள் என்ன வீட்டையே நாசம் பண்ணிட்டேன், முதல்ல வெளியே போற. என்ன வாத்தியார, பேச்சுவார்த்தை எல்லாம் மாறுது, தண்ணி கிண்ணி போட்டியா? சிங்கப்பூர்காரர் போயாச்சு, போடா வெளியே. அதுவா கதை? பங்களா புத்திய காமிச்ச பத்தியா? காரி ஆகுற வரைக்கும் காலை புடிச்ச சொன்ன எட்டி உதைக்கிறியே. சொல்றதா சொல்ற, கொஞ்சம் மரியாதையா சொல்ல. போடா வாடாங்கிற, உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு நான் கேட்கிறேன், நான் மட்டும் இல்லாம இருந்திருந்தேன்னா உன் மானம் மரியாதை அந்தஸ்தெல்லாம் டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். நீ ஒண்ணு சும்மா செய்யடா, நாய கத்தையா பணம் வாங்கியிருக்க. கத்தையா பணம்? அதனால நான் செஞ்ச உதவியெல்லாம் சொத்தையா போச்சுல்ல. ஜெகநாதா, உன் வேலை முடிஞ்சு போச்சு, என்ன வெளியே போச்சுற. என் வேலை இனிமேல் தான் ஆரம்பம், அது முடிகிற வரைக்கும் நான் போக மாட்டேன். அதுக்கிடையில என்ன வெளியேற்றதுக்காக போலீஸ் கிலீஸ்னு போனீங்க, உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏத்திருவேன். ஜெகநாதா, உன் இரும்பு பெட்டியில பணம் இருக்கு, எங்க இதயத்தில் இறக்க இருக்கு. எது ஜெயிக்கிறது பாப்போம். தாத்தா, ராஜாங்கம், எங்களை விட்டு எங்கடா போயிருந்த? லட்சுமி, லட்சுமி, அண்ணனை பார்க்கணும் பார்க்கணும் சொல்லியே வந்திருக்கான், வந்து பாருமா. எங்களை விட்டு எங்கடா போயிருந்த? என்னம்மா போன? லட்சுமி கிடைக்குது பாரு. லட்சுமி, தண்ணி விடுமா? கஞ்சி இருக்கே, கருவாடு சுட்டு வச்சிருக்கேன். முதல்ல தண்ணி விடுமா, அப்புறம் சாப்பிடுறேன். ஏண்டா, அந்த பிள்ளைய காலாகாலத்துல ஒருத்தன் கையில புடிச்சு குடுக்கணுமே, அது காசு பண்ண வேணாம் மேடம். அதுக்குத்தானே போயிருந்தேன், பணமும் கிடைச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத தாத்தா, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவோம். ஆமா, இந்த என்ன சரோஜா, நீயே இன்னும் முடிச்சுக்கிட்டு இருக்க? அந்த மம்பட்டியான என்ன காணமே, வந்தானா சோத்தை போட்டுட்டு போய் படுக்கலாம். அவனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நீ போய் படு. அவன் எங்க போனா? எங்கே வெளியில போறேன்ட்டு போனான். வெளியே போறலா? அது ஏன் கிட்ட சொல்லவே இல்ல? அவனை வெளியேற்றணும், எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. கடவுளா பார்த்து அனுப்பிச்சிருக்காரு. டேய் சேகர், என்னப்பா? அவன் வெளியே போயிட்டானா? கதவுலாம் தாப்பா போடு. சரி, தனியை ஒழியட்டும். டேய், ஜென்னர் கூட சாத்திரா. அப்பாடா, பீட ஒழிஞ்சுது. நாளை காலையில முதல் வேலையா ஐயரை வர சொல்லணும். எதுக்கு வாதார? யாருக்காவது தேவசமா? கதவை பூட்டிட்டா உள்ள வர முடியாதா? ஏண்டா இப்படி சித்திரவதை பண்ற? எவ்வளவு பணம் கேளுடா. தாயண்டா, இந்த இடத்த விட்டு போயிடுறா. கொஞ்சம் பொறுவாதார, என் வேலை முடிஞ்ச உடனே நீ இருக்க சொன்னால் நான் இருக்க மாட்டேன். டேய், முடிவா கேக்குற? இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா? முடிவா சொல்றேன், நான் போக மாட்டேன். இவன் இப்படி எல்லாம் சொன்னா வெளியே போக மாட்டான்ப்பா. நீங்க சும்மா இருங்கப்பா. ராஜாங்கம், மரியாதையா இங்கிருந்து வெளியே போயிடு, இல்ல உன்னை சுட்டு தோட்டத்துல புதைச்சிருவேன். மச்சா, பணக்கார செடிகளுக்கு உரமே ஏழைங்களோட உயிர் தான் எனக்கு தெரியும். மச்சா, டேய், உனக்கு இன்னும் 5 நிமிஷம் டைம் தரேன், இங்கிருந்து வெளியே போயிடு, இல்ல இதுல இருக்கிற 6 தோட்டம் உனக்கு தான். இதான் துப்பாக்கியா? சினிமால பார்த்தது. மச்சான், ஓ வாய்க்கு சக்கரை போடணும் மச்சான். இப்பதான் 6 தோட்டம் எனக்குன்னு சொன்ன துப்பாக்கியோட வந்துருச்சு. எத்தனை தோட்டம் சொன்ன? 6? 1, 2, 3. மீதி 3 என்ன பண்றது? பரவாயில்ல, வெளியில பாத்துக்கிறேன். ராஜாங்கம், என்னது இது? எப்படி? அய்யோ, நிஜ குண்டா? பத்திரமா என்கிட்ட இருக்கட்டும்,
போறப்ப கொடுத்துட்டு போறேன். கோமதி, நான் வெளியே போயிட்டு வரேன், அவன்கிட்ட அனவசரம் பேச்சு கொடுக்காத. சீக்கிரம் வந்துருங்க. சரி. ஏன் கோவிக்கிறீங்க? ஒரு பிரியத்துல தானே கூப்பிட்டேன். பிரியமா? இத பாரு, உங்ககிட்ட எனக்கு பேச்சு கிடையாது, வேலைய பாத்துட்டு போ. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னைக்கு உங்களை நான் பார்த்தேனோ அன்னைக்கே என் மனசுல அந்த ஆசை வந்தாச்சு. ஒரு நாளாவது, ஒரு நாளாவது, ஒரு வேளையாவது, ஒரு வேளையாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப கொழுக்கட்ட சுட்டு தரீங்களா? நல்ல பிள்ளை போ, கொஞ்ச நேரத்துல நல்லா பயமுறுத்திட்டேன். உனக்கு கொழுக்கட்ட தானே வேணும், ரெண்டு நாள் டைம் கொடு, நானே சுட்டு தரேன். ஆனா ஒண்ணு, அடிக்கடி இந்த மாதிரி மீசைய முறுக்காத. என்ன அத்தைன்னு கூப்பிடாத. சரிம்மா. ஆமா, இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கே, உனக்கே இந்த முரட்டு குணம். முரட்டுத்தனம் இல்லைன்னா முதலுக்கே மோசம் போயிடுமா? மனுஷன் ஆட்டுக்கறி சாப்பிட்றான், மாட்டுக்கறியை சாப்பிட்றான், கோழிக்கறி குருவிக்கறி எல்லாம் திங்கிறான். எவனா சிங்கக்கறி திங்கன்னு ஆசைப்படுறானா? புளிக்கறி கேட்கறானா? ஏ, அதுங்க மேல இறக்கப்பட்டா? ஆஹா, நாம அதை சாப்பிட நினைச்சா அது நம்மளை சாப்பிட்டுமோன்ற பயம்தான். வரமா கோபதிமா, நான் போனதுக்கு அப்புறம் இதை உங்க வீட்டு காத்து. என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். பரவாயில்லம்மா, சேகருக்கு அம்மா இருக்காங்க,
அதனால என்ன அடிச்சிட்டாங்க. எங்க அம்மா இருந்திருந்தா நேரம் அவன் மண்ட உடஞ்சிருக்கும். அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. ஐயோ இவ்வளவு ரத்தம் போயிடுச்சே. ரத்தம் போனதை பத்தி கவலை இல்லம்மா. என்ன பிளட் பேங்க்ல கொடுத்திருந்தா கொஞ்சம் சில்லறையாவது கிடைச்சிருந்துருங்கம்மா. அம்மா என்ன வெளியேற்றுன்றதுக்காக உங்க மக வாழ்க்கையை வீதி கொண்டாதீங்க. என்ன அடிக்கிறதுக்கு உங்க மகன் வெளியில இருந்து ஆள் கொண்டு வந்தானே, வந்தவன் கேட்டிருக்க மாட்டானா என்ன நடந்துச்சு, ஏன் அவனை அடிக்கிறீங்க என்ன? அப்படி நான் உங்களுக்கு என்னமா துரோகம் பண்ணேன்? பரவாயில்ல விடுங்கம்மா, இந்தாங்க குங்கும பூவான் கர்ப்பமா இருக்கவங்களுக்கு கொடுத்தா குழந்தை அழகா பிறக்குமா. இத உங்க பொண்ணுகிட்ட கொடுங்கம்மா. சரோஜா வச்சுட்டு போயிட்டாளா? நம்ம தாய்மொழியை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு?
உயிருங்கிற காத்தே என் உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். உயிருங்கிற காத்து என் உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். இவ அழுத்தமான ஆளு மிச்சவரம் வேணும்னா மச்சான போயி கேளு 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 மச்சான. என்ன அது காலங்காத்தால பாட்டு கூத்து கும்பாளமா இருக்கு? ஒரு குஷிதான். நல்ல வேளை நான் பசியோன்னு நினைச்சேன். அட பாவி கட்டங்க அவுத்துட்டிய. சரியான வாளா இருக்கிய. என்ன பாக்குற சரோஜா? சரோஜா என்னயா? நான் ஒண்ணு கேக்கட்டுமா? கேளு. கோவிச்சுக்க மாட்டிய? கோபம் வராத அளவுக்கு கேக்கணும். கேளையா? நீ ஏன் எப்ப பார்த்தாலும் நேர்வுகிட்டே எடுக்கிற? என் தலை என் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் எடுப்பேன். இல்ல கோண வகை எடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். பெரிய கம்ப மக கொம்பரு ரசிக்கிறீங்களோ, மத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுல இரு. நீ என்ன ஒழுங்கா நடந்துக்கிற? நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணல. நீ பாட்டுல என்ஜின்ல புக விடுற மாதிரி பீடிய புகைச்சு புகைச்சு தள்ளுற. நான் பீடி குடிச்சா உனக்கு என்ன? எனக்கு என்ன பாவம், அந்த சத்யா பொண்ணுதான் கடந்து தவிக்குது. நீ இங்க விடுற புகையில அந்த பொண்ணுக்கு போய் மூச்சு முட்டுது. அங்க சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. என்ன ஐயா முறிச்சு போட்டுட்ட? சரியான கிறுக்கனா இருக்கிறிய. அம்மா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பர்த்டே பார்ட்டி கொடுக்கறதா ஒத்துக்கிட்டு இருக்கம்மா. வேணாம், நான் சொல்றேன், எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னாலும் வீட்டுக்கே கூட்டிட்டு வா, வீட்லயே பார்ட்டி கொடுக்கலாம். 1000 2000 எதுக்கு வேஸ்டா ஹோட்டலுக்கு செலவு பண்ற? புரியாம பேசுறிய. இந்த வெக்கம் கட்டவளை வீட்டுல வச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இங்க கூப்பிடுறது? எல்லாம் என் தலைவிதி. தங்கச்சிங்கிற பேர்ல ஒரு மானம் கட்டம். என்னடா சொன்ன? மலரே அழுவக்கு
கூடாது கண்ணீர் வீணாகுதே முழுகாத மவராசி அழுதாலே பாவம் பெரியவங்க சொல்வாங்களே ரோசா மலரே அழுகக்கூடாது கண்ணீர் வீணாகுதே முழுகாத மவராசி அழுதாலே பாவம் பெரியவங்க சொல்வாங்களே இல்லாம தூளி வர போகுதுன்னு சுத்தமுள்ள பன்னீர் கொட்டுதம்மா கண்ணீரு தாலி ஒண்ணு இல்லாம தூளி வர போகுதுன்னு சுத்தமுள்ள பன்னீர் கொட்டுதம்மா கண்ணீர் பத்து மாத பூ வரட்டும் கண்ணுக்குள்ள நாஞ்சமப்ப தொட்டிலிட்டா நோகும் வெண்ணு தோள்களில நாஞ்சமப்ப சுட்ட கண்ணீர் தான் துடைக்க சுட்டு வீரல் நான் இருக்க சுட்ட கண்ணீர் தான் துடைக்க சுட்டு வீரல் நான் இருக்க ரோசா மலரே அழுவக்கூடாது கண்ணீர் வீணாகுதே முழுகாத மவராசி அழுதாலே பாவம் பெரியவங்க சொல்வாங்களே சுத்தி முள்ளிருக்கு முழ்கிழிக்கும் முன்னாலே மூடி வைக்க ஆள் இருக்கு பூவுக்குள்ள பூவிருக்கு பூவை சுத்தி முள்ளிருக்கு முழ்கிழிக்கும் முன்னாலே மூடி வைக்க ஆள் இருக்கு சின்ன பொண்ணு குத்தம் இல்லை மன்னிக்கிற நெஞ்சும் இல்லை கற்புக்கு இது நட்டம் இல்லை சுற்றம் இங்கே சுத்தமில்லை நந்தவனம் தீப்பிடிச்சா நான் உறங்க போவதில்லை நந்தவனம் தீப்பிடிச்சா நான் உறங்க போவதில்லை ரோசா மலரே அழுவக்கூடாது கண்ணீர் வீணாகுதே முழுகாத மவராசி அழுதாலே பாவம் பெரியவங்க சொல்வாங்களே இந்த குழந்தைய நாம வச்சுக்க முடியாது என்ன வெளியில யாருக்கிட்ட கொடுத்துட்டு உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒருவேளை குழந்தைய யாருமே வாங்கிக்கலன்னா நம்மள போல இருக்கிறவங்க பிரச்சனை தீர்க்கறதுக்காக தான் கார்பரேஷன்ல குப்பை தொட்டியே வச்சிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வெளியில வளரப்போற குழந்தை வளர்க்க போறவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்க கூடாது அதனால அதனால குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாது மீறி கொடுக்க வச்சனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது சாக்லேட் எடுத்துக்க என்னடா நினைச்சுக்க மனசுக்குள்ள நீ தாத்தா வாயிட்ட வந்தார சும்மா எடுத்துக்க பாட்டி இருக்கா அவளுக்கு கொடு மச்சான் சாக்லேட் எடுத்துக்க மச்சான் நீ மாமா வாயிட்ட என்ன முறைக்கிற அக்கா தங்கச்சி கூட பிறந்தா என்னைக்கா ஒரு நாள் மாமாவாகித்தான் தீரன வேற வழியே இல்ல எடுத்துக்க அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கியாடா அம்மா நீங்களாவது எடுத்துக்கமா எடுத்துக்கிறேன்ப்பா எடுத்துக்கிறேன் நீ ஒருத்தனாவது இருக்கியே நீ பேரம் பிறந்ததை கொண்டாடுறதுக்கு முதல்ல நீ எடுத்துக்கோப்பா சரோஜா சரோஜா என்னம்மா பாடி எடுத்துக்க ஐ சாக்லேட் கொட்டு கொட்டு வேண்டாம் மறைச்சுக்கிறேன்
எல்லாத்தையும் நானே தீங்க போறேன். எடுத்துக்க சார். என்னப்பா அது? ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு சார். என்ன சார் தயங்குற? நீ அவங்க அப்பா கட்சியா? அப்படி இல்ல, மட்டமான பசங்க சார். சாக்லேட் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. அட நீ ஏன் சார் அழுவுற? பெத்தவனுக்கே பிரியமில்ல என்னமோ. ஆனா பையன் மூக்கு முழியுமா ரொம்ப அழகா இருக்கான் சார். நான் நினைக்கிறேன் எவனோ ஒரு பெரிய இடத்து ராஸ்கல் தான் அந்த பொண்ணை நாசம் பண்ணிருக்கான். மாட்டுவான் மாட்டுவான், மாப்பிள்ள மாட்டாம எங்க போயிருவான் சார்? சார் 10 ரூபா பணம் கொடு சார். பொம்மை பலூன்லாம் வாங்கிட்டு போ. என்ன சார் இது 10 ரூபாய் ஆயிருச்சா? இதுக்கு மதிப்பு எவ்வளவுதானா? இந்தப்பா குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் நிறைய வாங்கிட்டு போ சார். நீ போடுற கோட்டு தான் சார் கருப்பு, உன் மனசு வெள்ள சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறங்க, குழந்தைய கொடுத்துருங்க. முடியாது. உனக்கு நான் என்ன சொல்லிருக்கேன்? குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன். இன்னும் இந்த நாடு நாடா இருக்கிறதுக்கு காரணம் அந்த பாலு தாங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலன்னா அது எப்படிங்க பிழைக்கும்? ஏன் டின் பால் கொடுக்கிறது? பெத்தது டின் இல்லைங்க உங்க பொண்ணு. ஏய் நீ அதிகமா பேசுற. பேச வச்சிடுறீங்க அப்புறம் அதிகங்கிறீங்க. அவ மாறுல பாலு கட்டிக்கிச்சுங்க, அங்க அவ துடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த வேதனை ஆம்பளைங்களுக்கு என்னமா தெரிய போகுது? அதை அனுபவிக்கத்தான் நாம பிறந்திருக்கிறோமே. சரோஜா நீ உதவ வாங்க போற. உதவ வாங்க போறது சரோஜா இல்ல வாதார? இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். சம்பந்தத்தோட தான் என்னை மாப்பிள்ளை நடிக்க கூப்பிட்டீங்களோ? அம்மா எடுங்கம்மா, எவனா தொட்டா எலும்ப முறிச்சிடறேன். எடுங்கம்மா. அடுத்தவங்களை ரத்த கண்ணீர் வடிக்க வச்சு அதுல உங்க அந்தஸ்து படகு விடுறீங்களாடா? நீங்களாம் மனுஷங்களாடா? நீ பேசுற மாதிரியே இருக்கு. நீ கொஞ்சம் இப்ப சாம்பாணி குழந்தைக்கா உன் மூஞ்சிக்கா பாண்ட பக்கா. அம்மா பையனுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? நீயே சொல்லு என்ன பேர் வைக்கலாம். இருளாண்டி. ஓம் புத்தி ஒன்ன விட்டு அங்க போகும். இருளாண்டி வெளிச்சாண்டி அந்த பேர்லாம் வைக்காதீங்கம்மா. அனாசமா பேசாத, அது எங்க தாத்தா பேரு. உன் தாத்தா பேரு பாட்டம் பேர்லாம் வைக்கணுமா? நீங்க வைக்காதீங்கம்மா. அம்மா நீங்க இருளாண்டி வைக்கீங்கம்மா. இருளாண்டி இல்லமா? இருளாண்டி இல்லமா? இருளாண்டி பாருங்களா இல்லையா? உன் பேர் இருளாண்டியா? சொல்லுடா, உனக்கு பேர் வைக்கிறதுக்கு பெரிய போட்டியே நடக்குது. ஆமா ராஜாங்கம், உனக்கு எந்த ஊரு? தெக்க ரொம்ப தூரம். தெக்க ரொம்ப தூரமா? செந்துருவமா? மதுரை பக்கம். மதுரை பக்கம் இல்லையா? இங்க இருந்து 300 மைல் இருக்கு. விளையாடுறியா? என் ஊரு மதுரை பக்கம்னு சொன்ன. ஓஹோ. ஆமா எதுக்கு கேக்குற? இல்ல உன் பேச்சு வார்த்தையை வச்சு நீ எந்த ஊர்னே கண்டுபிடிக்க முடியல. நல்ல தமிழ்லயும் பேசுற, திடீர்னு நாஸ்தாங்கிற வாத்தியாரங்கிற, ஒன்னும் புரியலையே. அது சரோஜா, நான் துளிர் விட்டது மதுரை, எனக்கு குளிர் விட்டது மெட்ராஸ், அதான் ரெண்டு கலந்துருக்கு. துளிர் குளிர், பெரிய அடுக்கு மொழி போல ஒரு. அம்மா வரங்கையோ. ராஜாங்க. என்னம்மா சொல்லுங்கம்மா. நான் ஒன்னு சொல்லுவேன், கோச்சுக்க மாட்டே. கோபமா? உங்ககிட்டயா? என்ன நீங்க என்ன புரிஞ்சுக்கலாமா? ராஜாங்கம், நீ இங்க இருக்கிறது என் புருஷனுக்கோ புள்ளிக்கோ பிடிக்கல, அதனால. புரிஞ்சுக்கிட்டமா? அந்த வார்த்தையை உங்க வாயால சொல்லிடாதீங்க.
நான் இங்க இருக்கிறது சோத்துக்கோ சுகத்துக்கோ இல்ல. நான் நினைச்சிருக்கிற வேலை முடிஞ்ச உடனே நீங்க சொல்லாமலே நான் போயிடுவோமா? போற போக்க பார்த்தா இவதான் என் பொண்டாட்டி, இதுதான் என் புள்ளன்னு சுத்துல பாதி கேட்க போறான். என்னடா செய்ய சொல்றேன், அவனை விரட்ட ஒரு வழியும் தெரியலடா. வழி இருக்குப்பா, இந்த வீட்டுல இருந்து மட்டும் இல்ல இந்த உலகத்தில இருந்தே விரட்டத்துக்கு வழி இருக்கு. என்னடா சொல்ற? அதுக்கு அம்மாவோட உதவி வேணும். ஆனா அவங்க செய்ய மாட்டாங்களே. சொல்லுடா, நான் செய்ய சொல்றேன், அவங்கள கூப்பிடுங்க. கோமதி, கோமதி கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்? சேகர் ஒன்னு சொல்லுவான், அத கேளு. யாரு? இவன் சொல்ல போறானா? சொல்லுட. அம்மா, நம்ம வீட்டு பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வரணும்னா அது உங்களால தான் முடியும். என்னடா சொல்ற? வேற ஒண்ணு இல்லம்மா, ரொம்ப சிம்பிள் தான். சொல்லு. நாங்க ஒண்ணு தரோம், அது ராஜாங்க சாப்பிடும் போது அவன் சாப்பாட்டுல கலந்து கொடுத்துருமா? ஏண்டா என்ன கொலகாரி அவன் சொல்றியோ? மாஸ்கல், ஒரு தெருப்புரிக்கு நாங்க பெத்த பிள்ளை அடிக்கிறேன். இப்ப நான் சொல்றேன், அதை நீ செய்யற, செய்யறன் சத்தியமன். இல்ல அத நாங்க சாப்பிடுவோம். செய். உங்க அப்பன் பேர் என்னடா? என்னடா பல்ல காட்டுற? ஓ, பல்லு இல்லையா? முப்பம் பேர் சொல்ற? என்னடா முறைக்கிற? குத்திருவேன். பெரிய ரவுடியா நீ? குப்பை மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பேர் தான் ஞாபகத்து வரல. இரு இரு, ஓ மூஞ்சிய வச்சே குப்பை யாருன்றத கண்டுபிடிக்கிறேன். உங்களுக்கு விரதத்துல நம்பிக்கை இருக்கா? இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம், பச்சை தண்ணி கூட குடிக்க வேண்டாம். ப்ளீஸ் ராஜாங்கம், வெளியில புறப்பட்டுட்டியா? ஆமா, ஆனா திரும்பி வந்துருவேன். அன்னைக்கு ஒரு நாள் ஆசையா கேட்டியே, கொழுக்கட்டா செஞ்சிருக்கேன், கொண்டு வரட்டுமா? ஐயோ, எனக்கு இப்படி ஒரு சோதனையா? என்னப்பா, ஒரு பக்கம் விரதம், ஒரு பக்கம் கொழுக்கட்டை. விரதமா கொழுக்கட்டையா, ஒண்ணுமே புரியலையே. சரி அம்மா, இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கீங்க, கொண்டு வாங்கம்மா. உட்காரு, கொண்டு வர. விவரம் புரியாத விரதமே, என்ன மன்னிச்சிரு. கொழுக்கட்டைக்காக ஒரு சின்ன தியாகம். மாட்டிக்கிட்ட கொழுக்கட்ட, நீ எங்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. அம்மா, உங்க கையால ஒண்ணு எடுத்து கொடுக்கமா. அம்மா, ஏன் உங்க கை நடுங்குது? நீங்க எல்லாம் விஷமா கொடுக்குறீங்க. அப்படியே கொடுத்தானா உங்க கைப்பட்ட அது அமிர்தம் ஆயிடுமா? அம்மா, என்ன கொல்றதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். உங்க கையில துப்பாக்கி கொடுத்தனே, அன்னைக்கே நீங்க முடிச்சிருக்கலாம். நான் கும்பிடுற தெய்வமே என்ன கொலை செய்ய நினைச்சா, அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? என்ன மன்னிக்க மாட்டியாப்பா, என்ன மன்னிக்க மாட்டியா? உங்களுக்கு விரதத்துல நம்பிக்கை இருக்கா? இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருங்க, பச்சை தண்ணி கூட குடிக்க வேண்டாம். ப்ளீஸ்
என்னடா பாம்பும் குட்டியும் சாப்பிடுதா? பார்த்துடா உங்களுடைய விஷம் வச்சுக்க போறாங்க. பங்களா நீங்க இருக்க புத்துக்கு பெயிண்ட் அடிச்சுட்டா அதுக்கு பேர் பங்களாவா? ஜனநாதன் ஜனநாதன் தான உன் பேரு? ஏண்டா உனக்கு உதவி செய்ய வந்தவனுக்கு விஷம் வைக்க எப்படிடா மனசு வந்துச்சு? நீங்களாம் மனுஷங்களாடா? உங்களையும் சேர்த்து தான் அந்த நாட்டுல ஜனத்தொகை கணக்கு எடுக்கிறாங்களா? ஏய் கால்நட கணக்குல வர வேண்டியவன்லாம் ஜனத்தொகை கணக்குல வர்றீங்க. நான் ஒண்ணு கேக்கட்டுமா? நீ என்ன கொலை செய்யணும்னு நினைச்சே இல்ல? நான் ஏன் உன்னை கொலை செய்யணும் நினைக்க கூடாது? நினைச்சு வாடா வக்கீல், நீ தான் விஷம் வைக்க ஐடியா கொடுத்தியோ? எனக்கு தெரியுண்டா இந்த கிரிமினல் புத்தியெல்லாம் உனக்கு தான் வரும். நான் என்னடா பண்ண? நீ திங்கிற சோத்துல மண்ணலியா போட்டேன். எனக்கு விஷம் வைக்கிறாங்க, நான் எதுக்கு இங்க இருக்கேன்? ஊமையா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க உனக்காகத்தான், உன் மேல இருக்கிற பழைய துடைக்கிறதுக்காகத்தான். என்ன, நீ நல்லவன் நான் நம்புற, நீ கெட்டவன் இந்த உலகமே சொன்னால நம்ப மாட்டேன். ஏ நீயே சொன்னால நம்ப மாட்டேன். சத்தியமா நீ கெட்டவன் இல்ல, கெடுக்கப்பட்டவன். அம்மா சத்தியமா சொல்றமா, உங்க மக கெட்டவன், கெடுக்கப்பட்டவன். சத்யா இப்ப சொல்லுமா, உன்னு இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவன் யாரு? அவன் தலைய கொண்டு வந்து உன் காலடியில் வைக்கிறேன் சொல்லுமா. அவனை கொண்டா உனக்கு பிடிக்காது, ஏன்னா நீ தமிழ்நாட்டு போனாச்சே. சரி அவனே உனக்கு கட்டி வைக்கிறேன் சொல்லுமா. அதுவும் வேண்டாமா, அப்புறம் நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்ன வேலை இங்க? நான் போறேன் ஜெகநாதா, கட்டிட்டு வந்த லுங்கி சட்டையோட போறேன். வேண்டாம் சோதனை போட்டுக்க. பிடியட்டுமே.
நான் சத்யா பேசுறேன். உங்களை எப்படி அழைக்கிறதுன்னே எனக்கு தெரியல. எங்க அண்ணா உங்ககிட்ட நடந்துகிட்ட முறைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க மன்னிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னையே மனுஷியா ஏத்துக்கிட்ட உங்களால அவனை மன்னிக்கவா முடியாது. எனக்காக நீங்க படுற கஷ்டங்களை பாக்குறப்போ நான் எப்படி இந்த கடனை தீர்க்க போறேன்னே தெரியல. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லை. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உயிருங்கிற காத்திய உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே Oh,
சுதா, இனிமே உங்களுக்கு எந்த இடங்களும் இருக்காது. உங்க கௌரவம், அந்தஸ்து, பெருமை எல்லாத்துக்கும் களங்க மறந்தவ கண்ணை மூடிட்டா. இனிமே நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவளை நீங்க மண்ணுக்குள்ள புதைச்சிருங்க, நான் இவனை மனசுக்குள்ள புதைச்சுக்கிறேன். உங்க பணக்கார ராஜாங்கத்தால புறக்கணிக்கப்பட்ட இந்த குழந்தைய இந்த ஏழ ராஜாங்க ஏத்துக்கிட்டா. உங்க அந்தஸ்து கூடி வானலாவ பறக்கட்டும். Thank you.